ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் நாம் காப்பியங்களில் மிகவும் சிறந்ததும் பவித்திரமானதுமான வால்மீகி முனிவர் எழுதின ராமகாவியத்தை ஒவ்வொரு அத்தியாயமாகவும் சுருக்கமாகவும் பார்த்துட்ருக்கோம் இந்த மிகச்சிறந்த இதிகாச காவியமான காவியம் மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்ததால் இதை பக்தியோடு படிப்பவங்க கேட்பவங்களை தூய்மைப்படுத்தி பிறப்பு இறப்புங்கிற சம்சார சாகரத்திலிருந்து விடுவிச்சு பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை அடைய உதவி செய்யும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை நாம அயோத்தியா காண்டத்தில் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம் இதுல ஸ்ரீ இருக்கும் இடத்திற்கு செல்லும் வழிய பரத்வாஜ முனிவர் பரதனுக்கு சொல்வது கைகேகிய பற்றி பரதன் கடுமையா பேசும்போது பரத்வாஜ முனிவர் அதை தடுப்பது பரதனுடைய படை வருவதைப் பார்த்து கோபம் கொண்ட லக்ஷ்மணன் பரதனை கொன்று விடுவதா சொல்வது பரதனுடைய நற்குணங்களை பற்றி நினைவுபடுத்தி லக்ஷ்மணனுக்கு ஸ்ரீராமர் அறிவுரை சொல்வது ஸ்ரீராமருடைய நிலை கண்டு வருந்தி கதறுகிற பரதன் அவருடைய திருப்பாதங்கள்ல விழுவது பரதனை பார்த்து சில கேள்விகளை ராமர் கேட்க தொடங்குவது இது எல்லாம் தான் நாம இந்த அத்தியாயத்துல பார்த்துட்டு இருக்கோம் பரத்வாஜ முனிவர் கிட்ட போகக்கூடிய வழியை கேட்டுக்கிட்டு முனிவரை வலம் வந்து வணங்கி விடைபெற்ற பரதன் அங்கிருந்து சித்திரக்கூடத்துக்கு புறப்பட்டு வர்றாரு மிக நீண்ட தூரத்தை கடந்த அவங்க சித்திரகூடத்திட்ட சித்திரகூடத்தை நெருங்கிட்டோங்கிறத உணர்ந்து சில படைவீரர்களை அனுப்பி அங்கே ராமர் தங்குமிடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு வர சொல்லி பரதன் அனுப்புகிறாரு அவங்க கொஞ்ச தூரம் போனப்போ ஒரு இடத்திலிருந்து புகை வர்றதை பார்த்து மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடம் இதை வ மனிதர்கள் வசிக்கக்கூடிய இடத்துல புகை வரும் அதனால் ஸ்ரீராமர் இங்கே இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ எல்லாரையும் அங்கேயே இருக்க சொல்லிட்டு வசிஷ்டர் சுமந்திரர் மற்றும் திருதீங்கிற அமைச்சர் இவங்களை மட்டும் கூட்டிக்கிட்டு ஸ்ரீராமர் இருக்கும் இடம் தேடி பரதன் புறப்பட்டு போகிறாரு இதுக்கு இடையில் ஸ்ரீராமர் ராமர் மிக அழகான ரம்யமான சூழ்நிலையும் அங்கே இருக்கிற நந்தவனங்களையும் சிற்றோடைகளையும் மலைச்சிகரங்களையும் பச்சை பசேல்னு இருக்கிற புற்களையும் செடி கொடிகளையும் பார்த்து சீதைக்கு வர்ணிச்சிட்ருக்காரு இப்படி பேரழகு நிரம்பின இந்த இடத்துல உன்னோடும் லக்ஷ்மணனோடும் கட்டுப்பாடு குலையாத தர்மம் தவறாத வாழ்க்கையை நடத்தி நம்முடைய குலத்துக்கே நான் பெருமை சேர்க்க விரும்புகிறேன்னு சொல்கிறாரு அப்போ கொஞ்சம் தொலைவில் பெரும் புழுதி கிளம்பி வருவதை அவர் பார்க்குறாரு அந்த புழுதியால காட்டு யானைகள் எல்லாம் பயந்து நாலா பக்கங்களும் ஓட துவங்குது ஒரு பெரிய பேரோசையும் கேட்குது இதை கவனிச்ச அவர் லக்ஷ்மணன் கிட்ட இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதை அறிந்து வா யாரோ ஒரு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்திருக்கானா அல்லது வேறு என்ன இங்கே நடக்குது இந்த பிரதேசத்தை யாரும் அவ்வளவு எளிதாக அடையவே முடியாது அதனால் என்ன விவரம்னு போய் வான்னு சொல்கிறாரு அப்போது லக்ஷ்மணன் ஒரு உயரமான மரத்தில் ஏறி நாலா பக்கமும் பார்வையை செலுத்துகிறாரு கிழக்கு திசையில் தான் ஏதோ நடக்குதுங்கிறத உணர்ந்த லக்ஷ்மணன் அந்த திசையை கூர்மையாக பார்க்குறாரு தேர்கள் யானைகள் குதிரைகள் கொண்ட பெரும் படை ஒன்று வருவதை பார்த்து அவர் ஸ்ரீராமர்கிட்ட ஒரு சேனை நெருங்கி வருவதை சொல்லி இங்கே உள்ள தீய நாம் அணைச்சிடலாம் ஏன்னா இதிலிருந்து கிளம்பக்கூடிய புகை நாம் இருக்கக்கூடிய இடத்தை எதிரிகளுக்கு காட்டிக் கொடுத்துடும் சீதா தேவி ஒரு குகைக்குள்ளே போய் பத்திரமா இருக்கட்டும் நாம் ரெண்டு பேருமே வில்லியேந்தும் நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு அப்போ ஸ்ரீராமர் நல்லா பாரு வருவது யாருடைய சேனைன்னு உன்னால் தெரிஞ்சுக்க முடியுதா அதை பார்த்து கவனித்து சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு அப்போது லக்ஷ்மணன் மறுபடியும் அந்த படையை ஒத்து பார்த்துட்டு ஸ்ரீராமர்கிட்ட சொல்கிறாரு அயோத்தி மன்னனுக்குரிய அத்தி கொடிய அந்த சேனையின் முன்னால நான் பார்க்குறேன் அந்த படை நம்முடைய இடத்தை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்குது அயோத்தியோட சிம்மாசனத்தை கைப்பற்றின பரதன் நம்ம கொன்றுவிடும் நோக்கத்தில் தான் இங்கே வர்றான்னு நினைக்கிறேன் நாம் ரெண்டு பேருமே வில்லேந்தி மலை மேலே ஏறி நின்று அவங்கள தாக்கலாம் நீங்க இந்த வனத்தில் வந்து இருப்பதற்கு காரணமான வரதனை நேரில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இப்போ எனக்கு கிடைச்சிருப்பதுல ரொம்ப சந்தோஷம் எதிரியா வர்ற வரதனை கொள்வது எல்லா விதத்திலுமே விதத்திலுமே நியாயமானது நாம எதுவுமே செய்யாமல் இருக்கும்போது நமக்கு தீமை செய்யற ஒருத்தனை கொள்வது தர்ம சாஸ்திரப்படி பாவம் ஆகாது அவனை கொல்லாமல் விடுவதுதான் பாவம் யானையினால் பிடுங்கி எறியப்பட்டு அழிக்கப்பட்ட மரம் போல என்னால் அழிக்கப்பட போகிற பரதனை இன்னைக்கு கைகேகி பார்க்கட்டும் அதுக்கப்புறம் கைகேகியையும் அவளை சார்ந்தவங்களையும் நான் கொல்ல தான் போகிறேன் அடக்கப்பட்ட என்னுடைய கோபத்திற்கு இன்றைக்கி நான் விடுதலை கொடுக்க போகிறேன் இந்த சித்திரகூட வனத்தை வரதனுடைய படை வீரர்களுடைய இரத்தத்தால் நினைக்க போகிறேன் இது பற்றி சந்தேகத்துக்கே இடமில்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டு சுற்றி முத்தியும் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த லக்ஷ்மணனை சமாதானம் செய்ய ராமர் முயற்சி செய்கிறாரு தந்தையோட வாக்க நிறைவேற்றுவதா உறுதி கொடுத்துட்டு இங்க வந்து பரதனை கொன்னு அப்படி பெறுகிற ராஜ்யத்தை நான் ஆளணும் அப்படின்னு நீ சொல்கிறியா இந்த இழிவை நான் தாங்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் எனக்கு விஷம் போல செல்வமாக இருக்கட்டும் மன திருப்தியாக இருக்கட்டும் இந்த பூமியையே ஆளும் உரிமையாக இருக்கட்டும் இதில் எதை நான் விரும்பினாலுமே அதை என்னுடைய சகோதரர்களுக்காக தான் விரும்புவேனே தவிர எனக்காக நான் எதையும் விரும்ப போகிறதில்ல ஒரு வார்த்தை நீ நல்லா கேட்டுக்கோ அரசுரிமையை நான் நாடுவதாக இருந்தால் அதுவும் என்னுடைய சகோதரர்களுடைய சந்தோஷத்துக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு மேலும் ஸ்ரீராமர் சொல்கிறாரு சமுத்திரத்தினால் சூழப்பட்ட இந்த பூமி முழுவதையும் என்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வருவது எனக்கு ஒரு கடினமான காரியமே அல்ல ஆனா நீ பரதன் மற்றும் சத்ருக்கணன் இவங்கள ஒருத்தர் இல்லாம எனக்கு ஒரு மகிழ்ச்சியோ உரிமையோ வருவதா இருந்தா அதை நான் விரும்பவே மாட்டேன் அயோத்திக்கு திரும்பின பிறகு நான் வனம் போய போயிருக்கேங்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிட்டு பரதன் துக்கத்தில் ஆழ்ந்திருப்பா அப்படின்னு தான் நான் நிச்சயமாக நம்புகிறேன் மனசில் அன்பு பொங்க என்னை பார்க்கணுன்னு இங்கே அவன் ஓடோடி வந்துட்டு இருக்கான் அவனுடைய மனசில் கெட்ட எண்ணத்திற்கு இடமே கிடையாது என்னுடைய தன்னுடைய தாயார் கையை கிட்ட கோபிச்சுட்டு தசரத மன்னரோட அனுமதியை வாங்கிக்கிட்டு என்னை சிம்மாசனத்தில் அமர்த்தணுங்கிற எண்ணத்தில் தான் பரதன் இங்கே வந்துக்கிட்டு இருப்பான் இதுக்கு முன்னால் பரதனுடைய எந்த நடத்தையில் நீ இப்போ அவன் மீது சந்தேகப்படுற பரதனை பற்றி சொல்லப்படுற கடும் சொற்கள் என்னை பற்றி சொல்லப்பட்டவை அப்படிங்கிறத நீ மறந்துடாத தன்னுடைய சகோதரனை கொள்வதுங்கிற எண்ணம் ஒருவனுடைய மனசில் வரலாமா அரசுரிமை பிரச்சனையின் காரணமாக மறுபடியும் ஒரு தடவை நீ இந்த மாதிரி பேசினா நான் பரதன்கிட்ட பேசி உனக்கு ஆட்சியை வாங்கி தந்துடுறேன் ஆட்சியை லக்ஷ்மணன் கிட்ட ஒப்படைச்சிடுன்னு நான் சொன்னால் பரதன் மறுவார்த்தை பேசாமல் நிச்சயமாக அப்படியே ஆகட்டும்னு தான் பதில் சொல்லுவான் அப்படி செய்யலாமா அப்படி நான் செய்யட்டுமா அப்படின்னு ராமர் பேசின வார்த்தைகள் லக்ஷ்மணனுடைய மனசை துளைக்க லக்ஷ்மணன் வெட்கப்பட்டு கூனி குறுகிறாரு அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் பணிபோட ஸ்ரீ பார்த்து நம்மளுடைய தந்தை தசரத மன்னர் கூட உங்களை பார்ப்பதற்காக இங்கே வந்திருப்பாரோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தானும் அப்படியே நினைப்பதா சொன்ன ஸ்ரீராமர் தந்தையோட வெண்குடைய அந்த படையோட முன்னிலையில பார்க்காததால சந்தேகம் படுவதா சொல்றாரு அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் மரத்தில் இருந்து கீழே இறங்குறாரு படை வீரர்களையெல்லாம் நிற்க சொல்லிட்டு முன்னேறி வந்து கொண்டிருந்த பரதன் வசிஷ்டர்கிட்ட தன்னுடைய மூன்று தாய்களையும் அழைத்து வருமாறு சொல்லிட்டு சுமந்திரர் சத்ருக்கணன் இவங்க பின்தொடர தொலைவில் தெரிந்த இரண்டு குடிசைகளை பார்த்து வந்துக்கிட்டு இருக்காரு அந்த குடில்களுக்கு பக்கத்துல வந்ததுமே ராமர் ஒரு வர்ணசாலையில தரையில் அமர்ந்திருப்பதை பரதன் பார்க்கறாரு சடைமுடி தரித்து மரபுரி அணிந்து தரையில் அமர்ந்திருந்த ஸ்ரீராமரை பார்த்து பரதனுடைய மனசு துடித்துடிச்சு பதறுது துக்கம் தாங்க முடியாமல் பரதன் ராமரை பார்த்து ஓடி வர்றாரு மன்னர்களும் மந்திரிமார்களும் கூடுகிற அரச சபையில் அமர வேண்டிய என்னுடைய தமையன் இங்கே மான்களோடும் மற்ற மிருகங் மிருகங்களோடும் உறவாடிக்கிட்டு தரையில் அமர்ந்து இருக்காரு விலைமதிக்க முடியாத ஆடை ஆபரணங்களை அணிய வேண்டியவர் இங்கே மரபுரி அணிஞ்சு காட்சி கொடுக்கிறாரு யாகங்களை நடத்தி மேன்மையுற வேண்டியவர் இங்க உடலை வருத்தி மேன்மை அடைகிறார் சந்தனம் பூசப்பட வேண்டிய அவருடைய திருமேனி மேலே புழுதி படிந்து இருக்குது நான் அல்லவா இந்த எல்லாமே காரணமாகி விட்டேன் இந்த உலகம் என்னை இகழட்டும் இப்படி கதறிக்கிட்டு கண்ணீர் விட்டு ஸ்ரீராமரை நோக்கி ஓடி வந்த பரதன் தடுமாறி ராமருடைய பாதங்களுக்கு பக்கத்துல கீழே விழறாரு பேச முடியாம பரதனுடைய தொண்டை வறண்டு போனது சத்ருக்கணனும் ராமருடைய காலடியை வணங்கி நிற்கிறாரு அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி கட்டி அணைச்சிக்கிட்ட ஸ்ரீராமருடைய ராமருடைய கண்கள்ல கண்ணீர் வழியுது ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் சுமந்திரரையும் குஹனையும் கட்டி தழுவுறாங்க இதுக்கப்புறம் ஸ்ரீராமர் பேரன்போட பரதனை பார்த்து பேச தொடங்குறாரு நம்மளுடைய தந்தையை தனியே விட்டுட்டு நீ மட்டும் இந்த வனத்துக்கு வர என்ன காரணம் அவர் உயிரோடு இருக்கும்போது நீ இப்படி வரலாமா நீ இங்கே வந்திருப்பதால் கேட்கிறேன் நம்மளுடைய தந்தை உயிரோடு இருக்கிறாரா என்னுடைய தாயார் கௌசல்யா தேவியும் சுமித்ரா தேவியும் நலமாக இருக்காங்களா அன்னை கைகேகி நலமாக இருக்காங்களா விருப்பு விருப்புக்கு அப்பாற்பட்டு நிற்கிற அடக்கமே உருவான நம்முடைய குலகுரு வசிஷ்டருக்கு உரிய கௌரவத்தை கொடுத்து நீ நடந்துக்கிறியா இப்படி பேசத் தொடங்கின ராமர் பரதனை பார்த்து மேலும் பல கேள்விகளை கேட்குறாரு ஹரே கிருஷ்ணா ஜெய் சில குரு தேவ் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஹரே கிருஷ்ணா இதோட அயோத்தியா காண்டத்தில் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் முடிஞ்சது ஜெய் சில குரு தேவ் ஜெய் சில